ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தீப் ஸ்டைரி. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் எல்லா வீடியோவும் அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய சாம்பார் தான். ரொம்ப ப்ராசஸ்லாம் இல்லாமல் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாம் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக சாம்பார் செய்ய கற்றுக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குக்கரில் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி செய்கிற சாம்பாரில் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கேரட், இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அப்புறமா பருப்பு பார்த்திங்கன்னா, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரப்பருப்பு, ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க 2 பருப்பையுமே இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள கல் தூசிலாம் போகும். அதனால் பருப்பை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து துவரம்பருப்பு மட்டும் தனியாக போட்டு செய்வாங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு மட்டும் தனியாக போட்டு செய்வாங்க. நான் வந்து 2 பருப்புமே சேர்ந்து போட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பருப்பு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயுமே இப்போ பருப்போடு சேர்த்தாச்சு. நான் இதில் ஒரு கப் கிட்டக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது கொஞ்சம் காய் முங்கி கொஞ்சம் மேலே அந்தளவு தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்டக்க மிளகாய் தூள். நான் வந்து அதில் பச்சை மிளகாய் சேர்க்காததுனால மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்டக்க போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா சாம்பார் பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி. நீங்கள் உங்கள் கிட்டக்க என்ன சாம்பார் பொடி இருக்கோ அது போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அங்கங்கே நிற்கும். அதனால் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த பொடி ஐட்டம்ஸ்லாம் அங்கங்கே கட்டியாக இல்லாமல் இருக்கும், எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 5 லிருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காய் எல்லாமே நல்லா குக்காகி நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 6 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி என்ன அங்கங்கே இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பருப்பு காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கொதிக்கட்டும், சைட் பை சைடாக நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிட்டு வந்துடலாம். நான் அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இந்த கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் ஒரு வத்தல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தை இந்த மாதிரி தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்து இது பண்ணோம்னா சாம்பாரோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வீடே கமகமன்னு இருக்கும் நம்ம சாம்பார் செய்யும்போது. அதில் சாம்பாரோட போடுறதோட அந்த தாளித்து போடும்போது பெருங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாம்பாரோட ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பார் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லிச்செடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தூவிக்கிறேன் மேலே. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.